அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் சில கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பற்றிதான் பார்க்க போகிறோம். பாவம் எது, புண்ணியம் எது? நாம் செய்கின்ற செயல் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தினால் அது பாவம். மற்றவர்கள் மனம் குளிரும் செயலை செய்தால் அது புண்ணியம். ஒரு சில நேரத்தில் ஒரே செயல் ஒருவருக்கு வருத்தத்தையும் மற்றொருவருக்கு மகிழ்ச்சியையும் தரலாம். அதுபோன்ற சமயத்தில் தர்மத்தின் வழியில் செயல்பட்ட செயலாக இருந்தால் அது புண்ணியத்தையே தரும். தர்மத்திற்கு மாறாக செய்யும் செயல்கள் என்றுமே பாவத்தையே பெற்றுத்தரும். ஒருவர் செய்த பாவத்திற்கு மற்றொருவர் தீர்வு காண முடியுமா? முடியாது. யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவர் மருந்து மாத்திரை சாப்பிட்டால்தான் நோய் தீரும். அவருக்கு மற்றொருவர் மருந்து சாப்பிட்டால் நோய் தீருமா? அதுபோலத்தான் இதுவும். ஒருவர் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் அவரேதான் தேட வேண்டும். ஒவ்வொருவர் செய்தால் அதற்கான பலனை அவரவரே அடைய முடியும். மற்றொருவரால் இதை செய்ய முடியாது. அதே நேரத்தில் ஒருவர் பாவம் செய்துவிட்டு அதற்குரிய பிராயச்சித்தம் செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த பாவமானது பரம்பரையை தொடர்ந்து பாதித்து கொண்டிருக்கும். பாவமும் புண்ணியமும் சொத்து சேர்க்கையை போன்றதுதான். ஒருவர் சம்பாதிக்கும் சொத்து எப்படி அவரது வாரிசுகளை சென்று சேர்கிறதோ அதேபோல் அவர் சம்பாதிக்கும் பாவமும் புண்ணியமும் அவரது வாரிசுகளை சென்றடையும். இந்த நிலையில் பெற்றோர் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய பிள்ளைகளால் முடியும். பிள்ளைகள் அல்லது அவரது வாரிசுகள் அல்லது பாவம் செய்த மனிதர் சம்பாதித்த சொத்தினை அனுபவிப்பவர்கள் அதற்கான பரிகாரம் செய்வதன் மூலம் தங்களை பாதுகாத்து கொள்ள இயலும். சாமியாடி குறி சொல்வதை நம்பலாமா? நம்பலாம். அருள்வாக்கு என்று இதனை சொல்வார்கள். இறைவன் ஒரு சிலருக்கு மட்டும் இது போன்ற சக்தியை அளித்திருப்பார். இறை சக்தியை பெற்றிருக்கும் மனிதர்கள் சொல்லும் அருள்வாக்கினை நாம் நம்பலாம். அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடனோ அல்லது வீண் பெருமைக்காகவோ சாமியாடுபவர்களை நம்பக்கூடாது. இவர்களில் யார் உண்மையானவர், யார் ஏமாற்றுக்காரர்கள் என்பதை பிரித்தறிவது என்பது நம் கைகள்தான் உள்ளது. செவ்வாய் வெறும் வாய் என்று சொல்லி எந்த காரியமும் தொடங்குவதில்லை. வடநாட்டில் மங்கள்வார் என்று சொல்லி பல நற்காரியங்களையும் தொடங்குகிறார்களே, இது சரியா? சரிதான். அதே நேரத்தில் நாம் எந்த விதமான செயலை செய்ய போகிறோம் என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். விதை விதைத்தல், இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழிலை துவங்குதல் போன்ற பணிகளை தாராளமாக செவ்வாய்க்கிழமைகளில் செய்யலாம். அதே நேரத்தில் அந்த பணியானது வாய்ப்பேச்சினால் சாதிக்கக்கூடிய பணியாக இருக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமையை மங்கள வாரம், அதனால் மங்களகரமான காரியங்களை செய்யலாம் என்று விவாதித்தாலும் நம் அவர்களுக்கு செவ்வாய் என்றாலே ஒருவித பய உணர்வு மனதில் தோன்றும். நவ கிரகங்களில் செவ்வாய் அங்காரகன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். சனி, ராகு, கேதுவிற்கு அடுத்தபடியாக தீய கிரகங்களில் ஒருவராக சித்தரிக்கப்படுகிறார். இயற்கையில் செவ்வாய் எஜமானரின் உத்தரவினை கண்மூடித்தனமாக பின்பற்றும் ஒரு தொண்டனாக, படை வீரனாக, காவல்காரனாக இருக்கும் குணத்தினை கொண்டவர். விசுவாசம் நிறைந்த பணியாள் என்றாலும் மூர்க்க குணம் நிறைந்தவர். எதை பற்றியும் கவலைப்படாது, சற்றும் யோசிக்காது மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய தன்மையை செவ்வாய் தருவார். தர்ம சாஸ்திரத்தில் மௌன அங்காரக விரதம் என்று ஒரு விரதத்தினை பற்றி மிகவும் விசேஷமாக கூறப்பட்டுள்ளது. அதாவது செவ்வாய்க்கிழமை நாளன்று மௌன விரதம் அனுசிஷ்டால் ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம். செவ்வாயில் எந்த ஒரு விஷயத்தையும் அசை போடாது வெறுமனே வாயை மூடி கொண்டிருப்பதால் சிரமங்கள் ஏதும் நேராது. இன்னும் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை அன்று எந்த ஒரு தர்க்கத்திலும் ஈடுபடக்கூடாது. அவ்வாறு தர்க்கம் செய்வதாலோ விவாதத்தில் ஈடுபடுவதாலோ தீமைகள்தான் உண்டாகும். தற்காலத்தில் கூட தங்களது பேச்சு திறமையின் மூலம் வாடிக்கையாளர்களை கவரும் தொழில் செய்யும் பெரிய நிறுவனங்கள் கூட செவ்வாய்க்கிழமை அன்று விடுமுறை விட்டு விடுவதை நாம் காணலாம்.
செவ்வாய்க்கிழமையில் பொதுமக்களோடு பேசுவதன் மூலம் பரஸ்பரம் ஒரு சுமூக உறவு உண்டாகாது என்பது அவர்களது அனுபவத்தில் கிடைத்த பாடமாக இருக்கலாம். அதனாலேயே திருமணத்திற்கு சம்பந்தம் பேச செல்பவர்கள் கூட செவ்வாய் மங்களவாரமாக இருந்தாலும் அதனை தவிர்க்கிறார்கள். செவ்வாயோ வெறும் வாயோ என்ற பழமொழியை நம்மவர்கள் அனுபவித்துத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தர்மசாஸ்திர வாக்கியப்படி செவ்வாய்க்கிழமையில் மௌன விரதம் இருக்க முயற்சிப்போம். இயலாவிட்டால் வீண் விவாதத்தினையாவது தவிர்த்து விடுவோம். அதனால்தான் நன்மை காண்கலாம். விபூதியை பூசும்போது எந்த திசையை பார்த்து பூசுவது உகந்தது? ஆண்டவன் எல்லா திசையிலும் இருக்கிறான். இறைவன் தூணிலும் இருக்கிறான், தொரும்பிலும் இருக்கிறான் எனும் போது இறைவனை வணங்குவதற்கோ அல்லது இறைவனை நினைத்து நெற்றியில் திருநீர் பூசுவதற்கோ திசையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சிலர் இறை வழிபாட்டின் போது தெற்கு நோக்கி வணங்கக்கூடாது, அது யமனுடைய திசை என்று கூறுவார்கள். ஏன், தர்மத்தின் தலைவனான யம தர்மராஜனை வணங்கக்கூடாதா என்ன? அது மட்டுமின்றி இறைவன் எல்லா திசைகளிலும் குடியிருக்கும் போது நாம் தெற்கு நோக்கி வணங்கினால் அது இறைவனுக்கு போய் சேராதா? கண்டிப்பாக போய் சேரும். இறை வழிபாட்டிற்கு திசை என்பதும் முக்கியமில்லை, பக்தியும் சிரத்தையும் மட்டுமே முக்கியம். சிரத்தையுடன் கூடிய பக்தி என்பது நெஞ்சில் குடியிருந்தாலே போதும், இறைவனின் அருள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். நன்றி.